வணக்கம் ஓட்டுநர் நண்பர்களே, இது உங்கள் இளன்டூ டிரைவர் சேனல். நான் உங்கள் இளஞ்செழியன். கடந்த வீடியோவில் எச்சரிக்கை சின்னங்களை பற்றி நம்ம பேசி முடிச்சிருந்தேன். அது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோவில் உத்தரவு சின்னங்கள், மறுபடியும் அதை நான் வலியுறுத்தி சொல்லிடுறேன். உத்தரவு சின்னங்கள் அனைத்தும் ஓட்டுநருக்கு கொடுக்கப்படும் உத்தரவு. உத்தரவு சின்னங்களை மீறுவது தண்டனைக்குரிய குற்றம். நல்ல மனசில் பதியப்படுத்திங்க. அடுத்தது, எச்சரிக்கை சின்னங்கள் அனைத்தும் சாலை இப்படிப்பட்டது, ரோடு இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி ஓட்டுநருக்கு எச்சரிக்கையை உருவாக்குது. அதுக்காக தான் எச்சரிக்கை சின்னங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்து தகவல் சின்னம். இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது இன்ஃபர்மேட்டரி சயின்ஸ், தகவல் சின்னங்கள். தகவல் சின்னங்கள் சதுரமாகவோ செவ்வகம் வடிவிலோ இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஒரு சில உதாரணங்கள் மட்டும் தான் இல்லை சொல்ல போகிறேன், ஒன்றும் அதிகமாக இல்லை. இப்போ உதாரணத்துக்கு தகவல் சின்னம் பார்த்தீங்கன்னா சதுரத்தில் நிறைய இருக்கு. ஒரு உதாரணம் இப்படி இருக்கு, ஒரு சதுரத்தில் பீன் போட்டிருக்கு. இப்படி போட்டிருந்தா என்ன அர்த்தங்க? பார்க்கிங் ஏரியா, பார்க்கிங் செய்ய அனுமதிக்கப்பட்ட இடம் அப்படின்னு அர்த்தம். இதில் ஒரு பக்கம் அம்புக்குறி போட்டு 100 மீட்டர் அப்படின்னு போட்டிருந்தாக்கா இந்த டைரக்ஷன் மட்டும் 100 மீட்டர் தொலைவுக்கு பார்க்கிங் செய்ய அனுமதிக்கப்பட்ட இடம் அர்த்தம். அதில் ரெண்டு பக்கமும் அம்புக்குறி போட்டிருந்தாங்கன்னாக்கா இந்த போர்டுக்கு ரெண்டு சைடும் சேர்ந்து 100 மீட்டரோ 200 மீட்டருக்கோ அந்த இடத்த பொறுத்து அந்த அத்தாரிட்டி குறிப்பிட்டு எழுதியிருப்பாங்க, 200 மீட்டர் பார்க்கிங் செய்ய அனுமதிக்கப்பட்ட இடம் சொல்லிட்டு. இது ஒரு தகவல் சின்னம், இன்ஃபர்மேட்டரி சைன். அடுத்து செவ்வகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஒரு போர்டு இருக்குன்னு வச்சுங்க. இதில் திருச்சி இப்படி அம்புக்குறி போட்டு 150 கிலோமீட்டர், சென்னை இப்படி அம்புக்குறி போட்டு 160 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டால் என்ன அர்த்தங்க? திருச்சி இந்த டைரக்ஷன் 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு, சென்னை இந்த டைரக்ஷன் 160 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னு தகவல் கொடுக்குது. ஏதோ தகவல் சின்னங்கள் ஓட்டுநருக்கு தகவல் அளிக்குது. அடுத்து தகவல் சின்னத்தில் உள்ள நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு போர்டில், ஒரு சதுரமான ஒரு போர்டில் ஒரு கப்பன் சாசர் பணம் வரைஞ்சின்னு வச்சிங்க. இப்படி போட்டதா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ஒரு தேநீர் விடுதி இருக்கு. ஒரு ஸ்பூன் ஃபோர்க்கு மாதிரி பணம் வரைஞ்சிருந்தாக்கா அந்த இடத்துல ஒரு உணவகம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. ஒரு பெட்ரோல் பங்க், பெட்ரோல் பம்பு மாதிரி பணம் வரைஞ்சிருந்தா அந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு அப்படின்னு தகவல் கொடுக்குது. சரி, சப்போஸ் ஒரு பெட்டு படம் வரைஞ்சிருக்குன்னு வச்சுங்க. இது போல ஒரு பெட்டு படம் வரைஞ்சிருக்கு, அப்படி போட்டோம் என்ன அர்த்தம்? ஹாஸ்பிட்டலுங்களா, அதான் தோணும் முதல்ல மனசுல. ஹாஸ்பிட்டல் கிடையாது, லேபை ஓய்விடம் அர்த்தம். ஓய்விடம் ஹாஸ்பிட்டலா இருந்தா இந்த இடத்துல என்ன சைன் போட்டிருக்கோம்? ஒரு பிளஸ் சைன் போட்டிருக்கோம். அப்படி போட்டிருந்தாதான் அந்த இடத்துல அருகாமையில் ஒரு மருத்துவமனை இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துறது. அடுத்து இப்படி ஒரு சைன் இருக்குன்னு வச்சு இந்த சைன் போர்டு என்ன சொல்லுது? இது மட்டும் ரெட் கலர்ல இருக்கு, இது சதுரமான போர்டில் பிளாக்ல பணம் வரைஞ்சிருக்கு, இந்த கட்டம் மட்டும் செவ்வகம் மட்டும் ரெட் கலர்ல இருக்கு. இப்படி போட்டு தான் என்ன அர்த்தம்? இப்ப நீங்க ஒரு சாலையில போயிட்டு இருக்கிறீங்கனாக்கா இப்படி போயிட்டு இருக்கிற சாலையில நேராக சென்று கொண்டிருக்கும் சாலை தொடர்ச்சி இல்லை, ஏதோ ஒரு காரணம், ஆறோ வாய்க்காலோ கடலோ ஏதோ இருக்கிறதுனால அந்த நேரம் போற சாலை தொடர்ச்சி கிடையாது. அப்ப கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்? இடதுபுற கிளைச்சாலையில நம்ம வாகனத்தை திருப்பிக்கணும். அந்த தகவலை தான் அந்த சின்னம் நமக்கு கொடுக்குது. நேரம் போற சாலை தொடர்ச்சி இல்லை, அதே இப்படி இருக்கலாம். ஒரு சதுரமான ஒரு போர்டில் இந்த இடத்துல கூட ரெட் கலர்ல கட்டம் போட்டு
பணம் வரைஞ்சி வச்சிருக்கலாம், இது ரெட்ல இருக்கும். இப்படி இருந்தா என்ன அர்த்தங்க? இந்த இடதுபுற கிளைச்சாலை தொடர்ச்சி இல்லை, அங்க ஒரு பதில் சவரோ அல்லது ஒரு கட்டடமோ இருக்கலாம், அவர் முட்டு அதோட முடிஞ்சு போகுது, அதுக்கான தொடர்ச்சி கிடையாது. அப்ப நம்ம வாகனத்தை என்ன பண்ணணும், நேராகதான் போகலாம். இது போல நமக்கு தகவல்களை அளிக்கிறது தான் தகவல் சின்னங்கள். தகவல் சின்னத்தை பொறுத்தவரை வேற ஒன்றும் அதிகமா உங்களுக்கு தெரியப்படுத்துற மாதிரி வேற ஒன்றும் விஷயம் கிடையாதுங்க. மற்றெல்லாம் நீங்களும் அந்த சைன் போர்டு படத்தை பார்த்தீங்கனாலே விஷயங்களை தெரிஞ்சிக்க வாய்ப்புகள் இருக்கு. இதுவரையும் நம்ம உத்தரவு சின்னங்கள், எச்சரிக்கை சின்னங்கள், தகவல் சின்னங்கள்ல ஒவ்வொன்றிலையும் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தியிருக்கிறேன். எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஏதாவது நீங்க சாலையிலையோ இல்லை வெளியிலையோ புதிதாக ஏதாவது ஒரு சின்னங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாக்க கமெண்ட்ல கூட தெரியப்படுத்தி கேளுங்க, அதை பத்தி நான் உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி செய்யறேன். மேலும் சைன் போர்டுலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எழுத்துக்களே இல்லாம எல்லாமே குறியீடுகளை தான் மாற்றங்கள் அவ்வப்போது நிறைய செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு காலத்தில் உதாரணத்துக்கு சொல்லணும் கேட்டால், ஒரு காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சாலையை ஒழுங்குபடுத்த ஒரு காவலர் கையில் ஒரு வட்டமான ஒரு தகடில் நில்லுன்னு தமிழ் எழுதி வச்சிருந்தார். கையில் பிடிச்சி நின்னார்னாக்கா அப்போ நில்லுன்னு போட்டாக்க அந்த போர்டை பார்த்தாலே நிற்க வேண்டிய விஷயம் நமக்கு தெரியுது. இப்போ அந்த போர்டு போட்டு கையில் பிடிச்சி நின்னார்னாக்கா ஒரு வடநாட்டை பீகார் சேர்ந்த நபர் நம்ம தமிழ்நாட்டில் அவருடைய வாகனத்தை ஓட்டிட்டு போறாருன்னா அந்த நில்லுன்னு போர்டு போட்டு கையில் பிடிச்சாரு, அவருக்கு என்னென்ன அந்த சைன் போர்டு என்ன சொல்லுறது தெரிய வாய்ப்பு இருக்கா? கிடையாது. சரி, சப்போஸ் ஸ்டாப்னு எழுதி கையில் பிடிச்சிருக்காருன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு நைஜீரியா நாட்டோ இல்லை வேற ஏதோ நாட்டை சேர்ந்த ஒரு நபர் நம்ம நாட்டில் அவருடைய வாகனத்தை இயக்கிட்டு இருக்கிறாரு, ஆங்கிலம் தெரியாத ஒரு நபராக இருந்தால் அது என்ன தெரிய வாய்ப்பு இல்லாம இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு. அதனால இப்போலாம் சைன் போர்டு பார்த்தீங்கன்னா எழுத்துக்களே இல்லாம எல்லாமே குறியீடுகளாக தான் இருக்கும். அதான் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். ஒரு சில சைன் போர்டு நோ பார்க்கிங் ஸ்டாப் இது போல சைன் போர்டெலாம் எல்லா நாட்டுக்கும் பொதுவாக இருக்கும். அது போல அந்த லெவலுக்கு எழுத்துக்களே இல்லாத அளவுக்கு அந்த தரம் உயர்த்திக்கிட்டே போறாங்க. இருந்தாலும் ஒரு சில லோக்கல் அந்தந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணுன்றதாக தான் கொஞ்சம் எழுத்துக்களோட சேர்ந்து நிறைய சைன் போர்டு இருக்கு. ஆனால் எழுத்துக்களே இல்லாத விதத்தில் தான் சைன் போர்டுகள் மாற்றம் அடையும். அதனால நீங்கள் கொஞ்சம் சைன் போர்டு எல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. சரிங்க, அடுத்து இப்போ நம்ம எல்லா சின்னங்களும் உத்தரவு எச்சரிக்கை தகவல் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன். அது மனசில் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும் நான் நம்புகிறேன். உங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டத நான் கொஞ்சம் உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி மூலம் உறுதிப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். எந்த அளவு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்களை கேட்டத இதற்கான பதில நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த வீடியோவில் அதுக்கான பதில நான் உங்களுக்கு சொல்ல முற்படுறேன். ஒரு வட்ட வட்டமான ஒரு போர்டு, வட்டமான போர்டுனா போடுங்க உத்தரவு சின்னம், இப்படி ஒரு சைன் இருக்கு. இப்படி ஒரு சின்னம் நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அதனுடைய அர்த்தம் என்ன? நான் கேட்ட கேள்வி என்னங்க, இப்படி ஒரு சைன் போர்டு பார்த்துருக்கீங்களா, அதனுடைய அர்த்தம் என்ன? இதை நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் இதற்கான விடையை, சரியான விடையை நான் தெரியப்படுத்துகிறேன். அடுத்த வரவிருக்கின்ற வீடியோவில் ஓட்மனுடைய கை சைகைகள் பற்றி கொஞ்சம் பார்க்க இருக்கிறோம். என்னென்ன விதமான கைசைகள் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தணும், அடுத்தது விளக்கு சிக்னல் லைட் சிக்னல் சொல்றோம் இல்லைங்களா, அந்த லைட் சிக்னல்லாம் என்னென்னலாம் இருக்கு, எப்படி இருக்கு, ஏன் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை அடுத்த வரவிருக்கின்ற வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் ஆல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு அடுத்தடுத்து வரவிருக்கிற வீடியோக்களையும் பாருங்க. வணக்கம், நான் உங்கள் இளஞ்செழியன்.